நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சென்னை உயர்நீதிமன்றத்தில் சில மாதங்களுக்கு முன்னாடி நோட்டிஃபிகேஷன் நம்பர் 36, அதாவது 300க்கும் மேற்பட்ட காலியிடங்களுக்கான, அது ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், குக், வாட்டர்மேன், ரூம் பாய், வாட்ச்மேன் இந்த மாதிரி போஸ்டிங்க்கு வந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதோட ஹால் டிக்கெட் எப்போ வரும் நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸில் கேட்டே இருந்தீங்க. அதாவது நோட்டிஃபிகேஷன் நம்பர் 36க்கு வந்து எப்போ எக்ஸாம் வரும் அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு இருந்தீங்க. அதற்கான ஹால் டிக்கெட் வந்து சற்று முன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க, ஓகேங்களா? சற்று முன் தான் ரிலீஸ் பண்ணாங்க. அதுலேயும் ரிஜெக்டட் லிஸ்ட்டும் சேர்ந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஹால் டிக்கெட், ஓகேங்களா, என்னென்ன பதவின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து லிஸ்ட் ஆஃப் ரிஜெக்டட் கேண்டிடேட்ஸ், இதில் வந்து உங்கள் நம்பர் செக் பண்ணிக்கங்க, இது ரெண்டுமே செக் பண்ணிக்கங்க. உங்கள் ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னா, நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து லிங்க்கு கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த பேஜ் வந்துடும். இந்த பேஜில் ஃபஸ்ட் ஆப்ஷன், அதாவது டவுன்லோட் ஹால் டிக்கெட், இதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த பேஜுக்கு வந்துடும், ஓகேங்களா. அதாவது அப்ளிகேஷன் நம்பர், அப்புறம் உங்கள் டேட் ஆஃப் பர்த், இது ரெண்டுமே கேட்கும். உங்கள் அப்ளிகேஷன் நம்பர், டேட் ஆஃப் பர்த் கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. அதாவது எக்ஸாம் வந்து 28/8/2021 அன்றைக்கி வச்சுருக்காங்க. உங்கள் ஹால் டிக்கெட்டில் வந்து என்ன டேட் கொடுத்துருக்காங்க, என்ன சென்டர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நீங்கள் செக் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. இதுக்கு முன்னாடி மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் 3000க்கு மேற்பட்ட காலியிடங்களுக்கான எக்ஸாம் நடந்து முடிஞ்சிருச்சு. அதற்கான ஆன்சர் கீலேருந்து, கொஸ்டின் பேப்பர்லேருந்து எல்லாமே நான் போட்டிருக்கேன், ஓகேங்களா. அதற்கான ஜிகே கொஸ்டின்ஸ், இந்த மாதிரி நிறையா கொஸ்டின்ஸ் நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் அந்த வீடியோலாம் போய் பாருங்கள். நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், அதை நல்லா ரீட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எக்ஸாம் சென்டருக்கு போங்க, ஓகேங்களா. உங்களுக்கு என்ன எக்ஸாம் சென்டர், எந்த டேட்டில் வந்திருக்கு அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.